வணக்கம். எனது பேர் முகமது ஆலம். நான் மன்னார் மாவட்ட மீனவ கூட்டுறவு சங்க சமாசத்தின் செயலாளராகவும், அதே நேரம் வடமாகாண கடற்றொழிலாளர் இணையத்தின் மன்னார் மாவட்டத்துக்கான தலைவராகவும் செயலாற்றி வருகின்றேன். சமகாலத்தில் மீனவர்கள் முகங்கொடுக்கின்ற பிரச்சனைகள், அதற்கு எவ்வாறு அரச மட்டத்தில் அதற்கான தேவைப்பாடுகளும் உதவிகளும் கிடைக்கப் போகின்றன என்ற தலைப்பில் இன்றைக்கு நாங்கள் இந்த ஊடக சந்திப்பை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். முதலில் நான் கூற வேண்டியது, வடமாகாண மீனவர்கள் தொடர்ந்து படுகின்ற இன்னல்கள் தொடர்பாக ஏற்கனவே நாங்கள் பல தடவைகள் பல சந்தர்ப்பங்களில் இதை வெளிப்படுத்தியிருக்கின்றோம். உதாரணமாக புரவி சூறாவளியினால் பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கு இன்று வரை அதற்கான இழப்பீடு கிடைக்கவில்லை. தொடர்ந்து வழங்கப்படும் என்ற உத்தரவாதம் வழங்கப்படுகின்றே தவிர அதற்கான எந்த பலனும் இதுவரை இந்த மீனவர்களுக்கு கிடைத்த பாடில்லை. இதைவிட இந்திய மீனவர்கள் இந்திய தமிழகத்தினால் அல்லது வெளிநாடுகளினால் கைது செய்யப்படுகின்ற எமது மீனவர்கள், குறிப்பாக தென்னிலங்கை மீனவர்களை பொறுத்தவரை அரசு துரிதகதியில் அதற்காக செயற்பட்டு அம்மீனவர்களை விடுவிப்பதில் கூடிய அக்கறை காட்டுகின்றது. குறிப்பாக மியான்மரில் குடிபெற்ற தென்னிலங்கை மீனவர்கள் தற்போது அரச மட்டத்தில் பேசப்பட்ட விடயங்களின் ஊடாக அவர்கள் விடுதலை செய்யப்பட்டு நாட்டுக்கு வரக்கூடிய சூழல் நிலை இன்று காணப்படுகின்றது. அதே நேரம் இங்கு வடபகுதியில் இருந்து சென்ற மீனவர்கள் இன்னும் சிறைகளில் தமிழக சிறைகளில் வாடுகின்றனர். குறிப்பாக தலைமன்னார் பகுதியில் கைது செய்யப்பட்ட மீனவர்கள், குறிப்பாக அவரின் வழக்கு நிறைவு பெற்றுள்ளதாக நாங்கள் அறிகின்றோம். இன்னும் அவர்களை நாடு கொண்டு வருவதில் அரசு கூடிய கவனம் செலுத்தவில்லை என்று கூற வேண்டியிருக்கிறது. ஏனெனில் அவர்கள் வருவதாக இருந்தால் அந்த நாட்டு சட்டப்படி பாஸ்போர்ட் விசாக்கள் புதுப்பிக்கப்பட்டு அதனூடாகவே இலங்கைக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் இலங்கையில் கைது செய்யப்படும் மீனவர்கள், இந்திய மீனவர்கள், அவர்கள் கடல் மார்க்கமாக இந்திய ஹை கமிஷனூடாக பாரப்படுத்தப்பட்டு அவர்களூடாக அவர்கள் நாட்டுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் இது இவ்வாறு இந்த செயற்பாடு மாற்றாந்தாய் மனப்பாங்கில் இந்த இலங்கை அரசு தமிழ் மீனவர்களுக்கு ஒரு பகுதியாகவும் தென்னிலங்கை மீனவர்களுக்கு இன்னொரு பகுதியாகவும் பார்க்கின்ற சூழ்நிலையை ஏற்படுத்தியிருக்கின்றது. குறிப்பாக கடந்த காலங்களில் எமது கடற்றொழில் அமைச்சர் அவர்கள் எடுத்துக்கொண்ட நடவடிக்கைகளிலேயும் நாங்கள் இந்த பாரபட்சத்தை பார்க்கின்றோம். குறிப்பாக இந்திய தரப்பினரை எமது கடற்பரப்பில் தொழில் செய்வதற்கான அனுமதிப்பதற்கான ஆலோசனையை அவர் மேற்கொள்வதாக அறிவித்திருந்தார். இதற்கெதிராக வடபகுதி மீனவர்கள் தங்களது ஆழ்ந்த எதிர்ப்பை தெரிவித்ததன் பயனாக இன்று அது கைவிடப்பட்டிருக்கின்றதா அல்லது அது அந்த சிந்தனை யோசனை மாற்றப்பட்டிருக்கின்றதா என்ற தகவல் இதுவரை கிடைக்கவில்லை. இருந்தாலும் அது கிடப்பில் போடப்பட்டிருக்கலாம் என்ற நிலை இப்போது தோன்றியிருக்கின்றது. ஏனெனில் அரசு உயர்மட்டங்கள் இதில் கவனம் செலுத்தியிருக்கின்றன, எங்களோடு பேசியிருக்கின்றார்கள். இந்திய மீனவர்கள் வருகையை அவர்களும் விரும்பவில்லை என்ற கருத்தை எம்மோடு பகிர்ந்திருக்கின்றார்கள். எனவே எதிர்காலத்தில் இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்பரப்பில் தொழிற்சுவதை முற்றுமுழுதாக வடபகுதியில் வாழ்கின்ற எந்த மீனவனும் அனுமதிக்க மாட்டான் என்ற கருத்தை நாங்கள் இன்ற வேளையில் ஆணித்தரமாக பதிவு செய்ய விரும்புகின்றோம். இதனை விட தொடர்ச்சியாக மன்னாரை பொறுத்தவரையில் இனி தொழில் சீசன் ஓஃப் ஆகி இனி ஓஃப் சீசனுக்கு நாங்கள் சில்லற காலமாக இருக்கின்றது. ஏற்கனவே புரவி சூறாவளி கொரோனா போன்ற அனர்த்தங்களாலும் இந்த மீனவர்கள் தொடர்ந்து இழந்த தங்களின் வாழ்வாதாரத்தை இழந்த வண்ணம் இருக்கின்ற நிலையில் தொடர்ந்து இவ்வாறான சூழ்நிலையில் அரசு இந்த மீனவர்களுக்கு என்ன உதவிகளை செய்யப்போகின்றது, மற்றும் இந்திய மீனவர்களால் அறுத்து சேதமாக்கப்பட்ட அந்த வலைகளுக்கான இழப்பீடுகள், இவ்வாறான பல பிரச்சனைகள் இருந்தும் இந்த அரசு இந்த வடபகுதியை பொறுத்தவரை பாரமுகமாகத்தான் இருக்கின்றது என்பதை நாங்கள் இந்த வேளையில் தெளிவாக தெரிவிப்போம். என்னுடைய பெயர் பெனடிக்ட் குரூஸ். நான் தேசிய மீனவர் ஒத்துழைப்பு இயக்கத்தின் மன்னார் மாவட்ட இணைப்பாளர். எங்களுடைய வடபகுதி மீனவர்கள் எதிர்நோக்கின்ற பிரச்சினை தொடர்பாக நாங்கள் கருத்து வெளிப்படுத்தலாம் என்று நினைத்திருக்கிறேன். அதாவது இன்று எம்முடைய பிரதேச மக்கள் எதிர்நோக்கின்ற பிரச்சினைகளாவன கடல் தொழில் சம்பந்தமாக மக்கள் எதிர்நோக்கின்ற பிரச்சினைகளை நாங்கள் வெளிப்படுத்துவதன் நோக்கமாக இன்று நாங்கள் இந்த ஊடக சந்திப்பை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். அதோடு இன்று எம்முடைய மன்னார் பிரதேச மீனவர்களுக்கு அதாவது பருவகால தொழில் நிறைவு பெற்று காற்றடி காலம் வந்துவிட்டது. ஆனால் அவர்களை வாழ்வாதாரத்தில் உயர்வதற்கான சந்தர்ப்பம் முற்றுமுழுதாக இல்லை என்பதற்கிணங்க பல காலமாக யுத்தத்தின் பிடியிலிருந்து தங்களுடைய பொருளாதாரத்தை இழந்த போதிலும் தற்போது தங்களுடைய பொருளாதாரத்தை கட்டியெழுப்பும் நோக்கோடு தங்களுடைய தொழிலை மேற்கொள்ளும் பட்சத்தில் இந்திய மீனவர்களின் வருகையினால் கடல் வளம் முற்றுமுழுதாக அழிக்கப்பட்டு வறுமையான நிலையில் காணப்படுவதால் எதிர்காலம் எங்களுடைய வாழ்க்கை வந்து கேள்விக்குறியாக இருக்கிறதாக மீனவர்கள் கருத்துக்கள் தெரிவித்திருக்கிறார்கள்.
அத்தோடு மீனவ மக்கள் அதாவது கடலுக்கு செல்லும் வேளைகளிலே மன்னார் பகுதியிலிருந்து தலைமன்னார் பேசாலை சிறுத்தோப்பு ஆகிய பிரதேசங்களிலிருந்து கடல் தொழிலுக்கு சென்றவர்கள் இந்திய கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு அவர்கள் இதுவரை விடுவிக்கப்படவும் இல்லை அவர்கள் சம்பந்தமான தகவல்கள் பெரிதாக வெளிப்படுத்தப்படாவிட்டாலும் தலைமன்னாரிலிருந்து சென்றவர்களை அஞ்சி மீனவர்களை கைது செய்து அவர்களுடைய வழக்குகள் நிறைவு பெற்ற போதிலும் அவர்கள் நாடு திரும்ப முடியாத நிலை கவலைக்குரிய விடயமாக இருக்கின்றது ஏனென்றால் ஏனைய பிரதேசங்கள் அதாவது தென்னிலங்கையிலிருந்து வேறு நாடு எல்லை தாண்டிய போகும் பட்சத்தில் அவர்கள் கைது செய்யப்பட்டு விடுவிக்கப்பட்டு நாடு திரும்பும் பட்சத்திலும் வட பகுதியில் இருக்கின்ற மீனவர்கள் அவ்வாறான நிலைக்கு உட்படுத்தப்படும் போது அவர்கள் கைவிடப்பட்டவர்களாகத்தான் கருதப்படுகின்றார்கள் ஏனென்றால் அவர்களுடைய விடுதலை சம்பந்தமாகவோ அல்லது அவர்களுடைய வழக்கு சம்பந்தமாகவோ அரசு எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளாத பட்சத்தில் மக்களுடைய வாழ்வாதாரமும் அவர்களுடைய வாழ்க்கை நிலையும் பெரிய கவலைக்குரிய இடத்திற்கு செல்லுகின்றது எனவே கடந்த மாதம் ஏப்ரல் 10ஆம் தேதி பேசாலையிலிருந்து 2 மீனவர்கள் படகுடன் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அந்த கைது செய்யப்பட்ட மீனவர்கள் தொடர்பாக தகவல்கள் இன்னும் எந்த வகையிலும் பகிரப்படாத நிலையில் அந்த குடும்பத்தினர் பெரும் கவலையோடு தங்களுடைய நிலையை பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் பிள்ளைகளுடைய வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்படுகின்றது கல்வி நிலை பாதிக்கப்படுகின்றது அவர்களுடைய வாழ்வும் கூட பெரிய கஷ்டத்தின் நிலைமையிலே காணப்படுகின்றது இதோடு தென்னிலங்கை மீனவர்களுடைய வருகையும் கூட இதனால் எங்களுடைய தொழிலாளிகளுக்கு மிகவும் கஷ்டத்தை ஏற்படுத்துகின்ற நிலைமையாக இருக்கின்றது ஆனால் இனி இந்த மன்னார் பகுதி மக்கள் பெரிய கஷ்டத்தை எதிர்நோக்க வேண்டிய நிலை இருக்கிறது ஏனென்றால் காற்றடி காலமாக இருக்கின்றபடியால் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை தேடுதல் மிகவும் கஷ்டத்தை எதிர்நோக்க வேண்டியிருக்கின்றது ஆனால் இப்போ தென்னிலங்கை மீனவர்கள் அவர்கள் காலத்துக்கு ஏற்ற மாதிரி தங்களுடைய தொழில் முறைகளை மாற்றிக்கொண்டு பல பல இடங்களுக்கு செல்வதால் அவர்கள் வருஷம் முழுவதுமே தங்களுடைய வாழ்வாதாரத்தை தேடிக்கொள்வதற்குரிய சந்தர்ப்பம் இருக்கின்றது இதே நேரத்தில் மன்னார் பகுதியிலே தொழிலுக்கு செல்பவர்கள் மூலம் செல்பவர்களை படையினர் அதாவது கடற்படையினர் துன்புறுத்தி அடித்து அவர்களை தொழில் செய்ய விடாமல் தடுத்து நிறுத்தி அவர்களுடைய வாழ்க்கையிலே பெரிய துன்பகரமான நிகழ்வுகளை ஏற்படுத்தி இருக்கிறது உண்மைத்தனமான ஒன்று இது தொடர்பாக நாங்கள் நடவடிக்கை எடுக்க போனாலும் அது தொடர்பாக எங்களுடைய தேசிய மீனவ அமைச்சர் இது தொடர்பான எந்த நடவடிக்கையுமே இதுவரைக்கும் மேற்கொள்ளப்படாமல் இருக்கிறது மக்கள் எங்களுக்குரிய வருத்தத்தை தெரிவிக்கின்றது இது தொடர்பாக அரசு கூடிய கவனம் எடுத்து எல்லாம் இந்த நாட்டு மக்கள் என்ற ரீதியிலே சகலருக்கும் சகல உரிமையும் வழங்கப்பட வேண்டும் என்று கூறிக்கொண்டு நாங்கள் இந்த நிறைவு செய்கின்றோம்